டீஸ் வாங்க. நேத்துக்கு நம்ம திருப்பதி போனோம், பார்த்தீங்களா எவ்வளவு படி ஏறி நான் போனேன். 3550 படி, காலே ரொம்ப வலிக்கிறது. படி ஏறி பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. முந்தா நேத்து நான் ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு, விக்ரமாதித்தன் கதை. என்ன கதை? சிங்கத்தை சிருஷ்டித்த கதைன்னு ஒரு கதை சொன்னேன். அதோட விடைய இன்னும் சொல்லவே இல்லை, அதை இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒரு விக்ரமாதித்தன் கதை சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? சிங்கத்தை சிருஷ்டித்த கதை என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் விட்டு போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லை, நான் கொஞ்சோண்டு ஸ்டோரி சொல்லட்டுமா, அதை சுருக்கமாக சொல்லட்டுமா? பாடலிபுத்திரத்தில் விஷ்ணு சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நாலு பசங்க, நாலு பசங்கள் நல்ல சொத்து எல்லாம் வச்சுருந்தார். அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, எதிரிங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அவங்கள ஏமாற்றி எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு நடுத்தருவில் விட்டுட்டாங்க. அந்த நாலு பசங்களோட அப்பா அப்படியே நடுத்தருவில் விட்டவனையும் மனசு தாங்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க. நாலு பசங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல கூடி, நம்ம இனிமேல் நம்மளை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, நம்ம இனிமேல் ஏதாவது ஒரு கலையை கற்றுட்டு வரலாம், நாலு பேரும் நாலு திசைக்கு போகலாம், நாலு பேரும் கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் இதே இடத்துல கூடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் நாலு இடத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் ஆச்சு, நாலு பேரும் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அண்ணன் தம்பி எல்லாரும். நீ என்ன கலை கற்றுக்கிட்ட, நான் என்ன கலை கற்றுக்கிட்டேன், நான் இது கற்றுக்கிட்டேன், அது கற்றுக்கிட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பையன் சொன்னால், நான் வந்து சின்ன எலும்பு கடிச்சாலும் போதும், ஒரு உருவத்தை தயார் பண்ணிடுவேன் நான். ரெண்டாவது பையன் சொல்கிறான், அதுக்கு நான் வந்து உருவம் கொடுப்பேன், உடல் கொடுப்பேன், எலும்பு கொடுப்பேன், அங்கம் கொடுப்பேன், இதெல்லாம் சொன்னான். மூணாவது பையன் சொல்கிறான், அதுக்கு நான் தோலெல்லாம் போத்துவேன் அப்படின்றான். நாலாவது பையன் சொல்கிறான், நீங்களாம் இவ்வளோலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் உயிர் கொடுத்துருவேன். சரி, நாலு பேரும் இதை வந்து பரிசோதித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பக்கம் போகிறாங்க. ஒரு எலும்பு இருக்குது, அதை வச்சு பெரிய பையன் வந்து எல்லாத்தையும் எலும்பெல்லாம் ஒன்று சேர்த்து சதை பிண்டமாக ஆக்குனா, ரெண்டாவது பையன் வந்து அதுக்கு வந்து கண்ணு மூக்கு உருவம் எல்லாம் கொடுத்தான், மூணாவது பையன் அதுக்கு தோல் கொடுத்தான், நாலாவது பையன் அதுக்கு உருவம் கொடுத்தான். உருவம் கொடுத்ததும் என்னாச்சு, அது ஒரு சிங்கமாக வந்தது. சிங்கம் கோர பசியாக இருந்து நாலு பேரையும் கொலை பண்ணிடுச்சு, தின்னெடுத்து. அவ்வளோதான் விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் அந்த கதையை சொல்லிது. சொன்னதும் என்ன க்வெஸ்சன் கேட்டுது அது வேதாளம், அந்த நாலு பேரில் யார் செஞ்சதால நாலு பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டது. விக்ரமாதித்தன் யோசிச்சான், என்ன சொன்னான், நாலாவது பையன்தான் செஞ்சது தப்பு, அவன்தான் அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தான், உயிர் கொடுத்த உடனே தான் அது எழுந்து நாலு பேரையும் சாகடிச்சிருது, அதனால நாலாவது பையன் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னதும் விக்ரமாதித்தன் கை கொட்டி சிரிச்சுட்டு, நீ எப்பவும் போல கரெக்டாக சொல்லிட்ட, நானும் எப்பவும் போல உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு ஓடி போய் அரச மரத்துல தலைகீழ தொங்கிடுச்சு. விக்ரமாதித்தன் என்ன பண்ணா, மறுபடியும் போனா, மறுபடியும் வேதாளத்தை புட்டிச்சு இழுத்து தன் தோல் மேல போட்டு இறுக்கி கட்டிண்டு அமைதியா நடந்து வரான். அமைதியா நடந்தாதான் நம்ம வேதாளத்துக்கு பிடிக்காதே, அது என்ன பண்ணுச்சு, ஓ நீ அமைதியா வரியா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கு சரியான பதில் தெரிஞ்சும் நீ சொல்லலேனா உன் தலை சுகுநூறா வெடிச்சிரும் அப்படின்னு சொன்னான். சொன்னதும் ஒரு கதையை ஆரம்பிக்குது வேதாளம், விக்ரமாதித்தன் வேதாளம் கதை 17. வாங்க கதைக்குள்ள போலாம். வீரவரன் ஒரு கதையை சொல்லுது வேதாளம். சோபாவதி நகரத்துல சூத்திரதனன் ஒரு அரசன் ரொம்ப நல்லா ஆட்சி புரிந்துட்டு வந்தான். அவன் ஆட்சியில மக்கள் எல்லாம் அழகூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தான். எல்லாருக்கும் அந்த ராஜாவும் ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்டுல வீரவரன் ஒரு வீரன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் ராஜா கிட்ட வந்து, ராஜா நான் வந்து ஒரு வீரன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஓ, உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு நான் வேலை தரேன், நீ வந்து எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னு ராஜா கேட்குறார். கேட்டதும் வீரவரன் சொல்றான், எனக்கு தினமும் எனக்கு வந்து 500 பொற்காசு கொடுக்கணும் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுது, தினமும் 500 பொற்காசா, ஆச்சரியமா இருக்கே, 500 பொற்காசு இவனுக்கு எப்படி நம்ம தரணும், சரி இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு நான் தினமும் 500 பொற்காசு தரேன், நீ நாளையிலிருந்து வேலைக்கு வந்துரு, இரவு காவலாளி நீ வாசல்ல அப்படின்னு சொல்றாரு ராஜா. அடுத்த நாள்ல இருந்து வீரவரன் வேலைக்கு வந்துடுறான். அவன் தான் டெய்லி 500 பொற்காசு கேட்கிறானே. சாயந்தரம் ஆனதும் ராஜா கிட்ட வரான், 500 பொற்காசை வாங்கிட்டு போயிடுறான். அப்ப ராஜா ஒரு ஒற்றன்ட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இவன் டெய்லி வந்து 500 பொற்காசு வாங்க போறான், இன்னைக்கு 500 பொற்காசு வாங்கிட்டான் ஃபர்ஸ்ட் டே, இவன் பின்னாடியே போய் பாருங்க அவன் என்ன பண்றான், அந்த 500 பொற்காசை என்ன பண்றான், ஏது பண்றான்னு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு ராஜா ஒற்றன் கிட்ட சொல்லிட்டான். சொன்னது ஒற்றனும் வந்து அவனுக்கு
அவனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து போறான். வீரவரன் நேரா வீட்டுக்கு போறான். தம் பொண்டாட்டி கையில 100 பொற்காசு கொடுக்கறான். மீதி பொற்காசு எடுத்துட்டு வெளியில போறான். 100 பொற்காசுக்கு துணிமணி வாங்குறான். 100 பொற்காசுக்கு வெத்தலை பழம் பாக்கு எல்லாம் வாங்குறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்கு போறான். கோயில போய் சுவாமி கொடுத்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ராஜா மேல வெளியில வந்து வாசல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் மீதி 100 பொற்காசுகளை போட்டுறான். போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு மந்திர ஜபம் எல்லாம் சொல்லிட்டு தன் வேலையை பார்க்கறான். சாப்பிட்றான். அவன் பொண்டாட்டி குழந்தை அவன் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஒற்றன் பார்க்கறான். பார்த்துட்டு போய் அடுத்த நாள் ராஜா கிட்ட சொல்றான். சொன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு 500 பொற்காசை வாங்கிட்டு இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன 2-3 நாள் கவனிங்க அப்படின்னு சொல்றான். 2-3 நாளும் ஒற்றன் கவனிக்கிறான். 2-3 நாளும் இதே தான் பண்றான். அப்ப ராஜா சொல்ற இனிமேல் அவனை கவனிக்க வேண்டாம். அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். வீரவரன் இனிமேல் நம்ம அவஸ்தான அவளாளியா இருக்கட்டும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். சொன்னதும் ஒற்றன் கவனிக்கிறது நிறுத்திட்டான். அப்புறம் வீரவரன் நல்லா காவல் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, ராஜா தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு அழற சத்தம் கேட்டுது. என்னடா இது, ஒரு பொண்ணு அழற சவுண்டு கேக்குது. நம்ம நாட்டுல யாருமே அழக்கூடாதுன்னு நம்ம வச்சிருக்கமே, யார் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு வெளியில வந்து வீரவரனை கூப்பிட்டு, நீ வந்து இப்ப பாரு, உனக்கு எங்கேயாவது ஒரு பொண்ணு அழுக்குறல் கேக்குதா அப்படின்னு கேட்டார். ராஜா கேட்டதும் வீரவரன் சொல்றான், ஆமா மகாராஜா எனக்கும் கேக்குது, நானும் இப்ப அதைதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். சரி நீ போய் அந்த அழுக்குறல் வர திசையில போ, யாரு எதுக்கு அழறாங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். சொன்னதும் அந்த ராத்திரி நேரமும் பார்க்காம வீரவரன் நடந்து போறான். ராஜா என்ன பண்றாரு, இவன் எங்கதான் போலான்னு பார்க்கலாம். ராஜாவும் பின்னாடியே போறாரு. வீரவரன் ரொம்ப தூரம் போறான். அந்த சவுண்டு வந்த திசையை நோக்கி போயிட்டே இருக்கான். போக 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 அந்த சவுண்டு சத்தமா கேக்குது. போனா ஒரு மரத்தடியில ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுண்டே இருக்கு. உடனே வீரவரன் கேக்குறான், அம்மா நீங்க எதுக்குமா அழறீங்க, என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது தேவையா, பணம் ஏதாவது தேவையா அப்படின்னு கேக்குறான். கேட்டதும் அந்த பொண்ணு சொல்லுது, நாதா பூமாதேவி எனக்கு அழுகழுகியா வருது, என் பையனை நினைச்சா அழுகையா வருது. என் பையன் வந்து சோபாவனன் தான் என் பையன், அவன் இந்த நாட்டு ராஜா, அவனுக்கு இன்னும் 3 நாள்ல சாவு வரப்போகுது. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அழுக வருது. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு பையனை பெத்தெடுக்க நான் எவ்வளவு தவம் இருந்திருப்பேன். இந்த நாட்டை அவன் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான், இந்த நாட்டு மக்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான். அவன் செத்து போனா இந்த நாடு என்ன ஆகும், நாட்டு மக்கள் என்ன ஆவாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையா வருதுன்னு அழுதுண்டே இருந்தது. உடனே வீரவரன் சொல்றான், அம்மா இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுமாமா, ஏதாவது பண்ணுன்னா சொல்லுங்க, நான் என் உயிரை கூட கொடுக்கறேன் அப்படிங்கிறான் வீரவரன். எங்க நாட்டு ராஜா நல்லா இருக்கணும், நான் என் உயிரை கூட கொடுக்கறேம்மா அப்படிங்கிறான். உடனே வந்து அந்த பூமாதேவி சொல்றா, நீ உன் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். 10 வயசு பையனை ராஜா பக்கத்துல ஸ்ரீதேவி கோயில் கட்டிருக்காருல, அந்த கோயில்ல சண்டி தேவிக்கு பலி கொடு, அது போதும் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அந்த பூமாதேவி பூமி கடியில போயிடுது. போனதும் வீரவரன் என்ன பண்ணா, அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே நேரா அரண்மனைக்கு போயிடுறான். ராஜா இது அத்தனையும் கேட்டுட்டு இருக்காரு, அவரும் அரண்மனைக்கு போயிடுறாரு. இவன் அரண்மனையில மீதி நேரத்தை காவல் காத்துட்டு காலையில போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். பூமாதேவி வந்து இப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்னதும் மனைவி சொல்றா, நம்ம நாட்டு ராஜாக்காக நம்ம நம்மளையே கூட கொடுக்கலாம், நம்ம பையனையும் கொடுக்கலாம். வாங்க இப்பவே சண்டி தேவி கோயிலுக்கு போயிட்டு நம்ம பையனை அந்த தேவிக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு அவளும் சொல்றான். அந்த பையன் என்ன பண்றான், அப்பா என்ன பலி கொடுங்கப்பா, இந்த நாட்டு ராஜாக்காக நான் பலியாகிறேன், இந்த நாட்டு ராஜா 100 நல்லா வாழணும், இந்த நாட்டு மக்களை எல்லாம் நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் அவ்வளோ அழகா அந்த 10 வயசு பையன் சொல்றான். சரி 10 வயசு பையனையும் கூட்டிட்டு இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது ராஜாவும் பின்னாடியே போறாரு பார்த்துட்டு. ஏன்னா முதல் நாளே தெரியும்ல ராஜாக்கு அடுத்த நாள் வந்து பலி கொடுக்க போறான்னு. அதனால வீரவரன் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக பின்னாடியே போறாங்க. வீரவரன் தன் பையனையும் தன் மனைவியையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போறான். கோயில்ல போய் சண்டி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சண்டி தேவியை வணங்குறான். இந்த மாதிரி நான் என்னோட 10 வயசு பையனை உனக்கு பலி கொடுக்கறேன், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், அதனால எங்க ராஜா பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நல்லா ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை பலி கொடுத்துட்றான். பலி கொடுத்ததும் அவன் அம்மா அதை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அவன் உடனே என்ன பண்றான், வீரவரன் நீங்க 2 பேருமே இறந்து போனதும் நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்றது, நானும் இறந்து போறேன். அவனும் அப்படியே மயக்கம் போட்டு இறந்து போயிடுறான். இதெல்லாம் ராஜா பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்துட்டு அவருக்கு அப்படியே தலை சுத்துது.
ராஜா வேகமா வராரு. வந்து சண்டி தேவி கிட்ட கேக்குறார், சண்டி தேவியே என்ன இது, என்ன இது, மூணு உடல் இப்படி கீழே கிடக்கு, இது மேலேயா நான் ஆட்சி புரியணும், எனக்கு இவங்க செத்து போய்தான் எனக்கு வந்து ஐஸ் அதிகமாகணுமா, எனக்கு வேண்டாம் இந்த உயிரே வேண்டாம், இவங்க மூணு பேரையும் உயிர் கொடுத்தேனா நீ, நான் உயிரோட இருக்கேன் இல்லையா நானும் இந்த இடத்துலயே அப்படின்னு சண்டி தேவிட்ட சத்தமா பேசுறார் ராஜா. சத்தமா பேசணும், சண்டி தேவி இறங்கி கீழே வரா. இறங்கி வந்துட்டு, சூத்திரதனா உன்னோட ஆட்சியையும் நான் மெச்சினேன், உன்னோட ஆட்சியில இப்படி ஒரு மூணு பேர் இந்த நாட்டுல, இந்த மூணு பேரும் உனக்காக தன் உயிரையும் வாய்த்து கொள்ள ரெடியா இருக்காங்க அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவசரப்படாத, இந்த மூணு பேரையும் நான் உயிர்ப்பிச்சு உயிர்ப்பிக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. இவங்க எப்போதும் போல வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில எழுந்து அரண்மனைக்கு அவன் காவலுக்கே வந்துருவான். சண்டி தேவி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். ராஜாவும் ரொம்ப திருப்தியா சண்டி தேவியை வணங்கிட்டு அப்படியே அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிட்டு அரண்மனைக்கு போயிடுறார். அடுத்த நாள் வீரவரன் எப்போதும் போல அரண்மனைக்கு வரான், காவல் காக்குறான். ராஜா உள்ள இருந்து வீரவரனை அழைச்சின்னு வர சொல்றாங்க. வீரவரனை அழைச்சின்னு வந்ததும் வீரவரனை பத்தி அமைச்சர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் ராஜா சொல்றார். சொல்லிட்டு வீரவரனுக்கு தன்னோட ஆட்சியில ரெண்டு நாட்டை எழுதி வச்சு, நீ இனிமேல் அந்த நாட்டு ராஜாவா ஆயிடு அப்படின்னு சொல்லி ராஜா பதவி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறார். இதோட வேதாளம் கதையை நிறுத்திடுது. நிறுத்திட்டு விக்ரமாதித்தன்கிட்ட கேக்குது, விக்ரமாதித்தா இப்ப சொல்ல நீயே, இந்த இந்த நாலு பேர்ல யாரோட செயல் ரொம்ப உயர்ந்தது, ராஜாவோட செயல் உயர்ந்ததா, வீரவரனோட செயல் உயர்ந்ததா, அந்த 10 வயசு குழந்தையோட செயல் உயர்ந்ததா, இல்ல அவங்க தாயோட செயல் உயர்ந்ததா, யாரோட செயல் உயர்ந்ததுன்னு சொல்லு. நீ சரியான விட தெரிஞ்சு சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறா உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுது. விக்ரமாதித்தன் யோசிக்கிறான், குட்டீஸ் நீங்களும் நாளை வரை யோசிக்க, நாளைக்கு இதோட விடைய சொல்லிட்டு வேற கதை சொல்றேன். ஓகே குட்டீஸ், பை.